சைக்கிள் வேணும். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்ல சொல்லு. அதான் சொல்றேன்ல, சும்மா லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருந்தா வேற ஆள் இருந்தா சொல்லியா? அதான் சொல்றேன்லப்பா, தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்ல சொல்லு. பொண்ணு பொண்ணா தெரியாதவங்களுக்கு எப்படி சைக்கிள் தர முடியும்? ராசி, நடந்து நடந்து போச்சு, எதுக்கு அவசரப்படாது, பொறுமையா இருந்தாலும் பேசிக்கலாம். டீ சொல்றேன், உட்கார். நான் உட்கார்றதுக்கா வரல? அவங்க எல்லாம் சைக்கிள் போய் பாக்குற தூரத்துல இல்ல, அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பெரிய மினிஸ்டர் ஆயிட்டான், உன் பையன் தான் இளைஞர் செயலாளர். தெரியும், பசங்களை பார்க்கணும். பசங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்கான். நீ நினைக்கிற மாதிரில இல்ல. வண்டி எடு. போய் பாட்டு வர. ஏய் ராசி, எங்க இங்க? இந்த பக்கம் ஏதாவது விஷயமா? வா உள்ள வா. என்னாச்சு? இல்ல வாசு வந்திருக்கான். எப்போ? இப்பதான் காலையில. ராசி வீட்டுக்கெல்லாம் வந்துட வேணாம், அங்கேயே இருக்க சொல்லு, நான் வந்து பாக்குறேன்னு சொல்லு. நடந்து முடிச்சதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா மறந்துறேன். சாப்பிட்டு வருவீங்களா இல்ல குடுத்து அனுப்பிடுமா? அர வாசு, எது பண்ணாலும் திரும்பி வர போறதில்ல, அதெல்லாம் ஏதோ கெட்ட நேரம், விதி நடந்துருச்சு. 1000 இருக்கட்டும், எதுக்கும் நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. இப்படி கேட்டு போட்டு வீடு, குடும்பம், குழந்தை, இப்படி சேஃப்டியா இருப்ப நினைச்சுன்னு வரல. சரி, இன்னொரு தடவை வீட்டுல வந்து நிக்க மாட்டேன். ராசி போலாம். டேய் வாசு, நான் அதுக்காக சொல்லலடா. ராசி, ராசி வாசு, வாசு அம்மா. சார், ராமேஸ்வரத்துக்கு 2 செகண்ட் கிளாஸ் டிக்கெட் சொல்லியிருந்தேன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கிடைச்சிருச்சு சார், 2 டிக்கெட் நாளைக்கு கையில வந்துரும். 20ஆம் தேதி ராமேஸ்வரத்துல கண்டிப்பா இருக்கலாம். வீட்டுல உடம்பு சரியில்லை சொன்னீங்களா? எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல. ஓகேங்களா ராசி? என்ன ராசி இது நேரத்துல? இங்க என்ன விஷயம்? யாரு? ஏ வாசு, எப்படா வந்த? ஏண்டா எங்க நிக்கிற? வர வேண்டியதானே? நீயும் ஏன் வந்தன்னு கேட்டிருக்க கூடாது இல்ல? ஏய் என்னடா பேசுற? அப்பா கூட நினைச்சு போண்டா, பசங்கிட்ட கூட பேசிருக்கேன்டா. ராசி என்ன பேசுறா பாரு, முதல்ல அவன் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முதல்ல நீ ரெஸ்ட் எடுறா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வேலை ஏதாவது வேணா கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம்டா, நீ ஒண்ணு கவலைப்படாதரா.
இந்த ரத்தத்துக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்டா. அது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். குத்திட்டு நானும் வந்துடுறேன்டா. நானும் உள்ள வந்துடுறேன். வாசு, செலவு கண்ண காசு வச்சுக்கோடா. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ராசி, போலா. ஏய் மாப்பிள, டேய் போலா. ராசி, ரகு சாரங்கபாணி தெருவில்தான் இருந்தான். இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. போனா தேடி பிடிச்சிடலாம். வேணாம், யாரையும் பார்க்க வேணும். பேசாம போ. புரிஞ்சதா? சாரி சொல்டா. சாரி பரவல். ஜூனியர்னா சின்ன சாரியா? பெருசா சொல்டா. சாரி பரவல். தப்பா நினைச்சுக்காதீங்க. பசங்களா கொஞ்சம் உற்சாகமா இருப்போம், பாட்டெல்லாம் பாடுவோம். நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பொறுத்துக்கணும். சரி. டேய் ஸ்டார்ட் பண்டா. சரளா கொண்டை சாமந்தி பூவ சடகோ பந்தா வச்சாண்டா, சடகோ பந்தா வச்சாண்டா. சம்மதம் சொன்ன மறுநாளே அவ அண்ணனுக்கு வந்தா மச்சாண்டா, அண்ணனுக்கு வந்தா மச்சாண்டா. அடவா பல்லுல அழுத்தி கழிச்சா கருங்கலும் கூட உடையுமடா, கருங்கல் கூட உடையுமடா. மறவா கொஞ்சம் பேசி சிரிச்சா மணக்கம் பிகரும் மடங்குமடா, மணக்கம் பிகரும் மடங்குமடா. இதுக்கு நீங்க என்ன ராக்கிங் பண்ணிருக்கலாம் சார். இத பாருடா, கொஞ்ச இடம் கொடுத்தவொடனே தோல்லையே கை வச்சிட்டோம் பாரு. ஏய் தாளத்தை மாத்து. பிரதர் உலக உருண்ட கோலி சாய்சா, சேமியா போல மீச முளைச்ச சிறுதா, சீண்டி பார்க்க நினைச்சவன பிடித்து வாங்குதா.
வாங்கம்மா, நீங்களே லேட்டா வந்து எப்படி? உள்ள போங்க, வீட்டுல ஒரு சின்ன விசேஷம். என்ன உட்கார்ந்து இருக்கீங்க? போய் சாப்பிட்டு போங்க. ஆமா, நீங்க எல்லாம் இந்த காலேஜா? நானும் இந்த காலேஜ் தான். 65 செட்டு படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போல, வீட்லயே குத்தொழுக்கு பட்டம் வச்சு செட்டில் ஆயிட்டேன். நமக்கு ரெண்டு பொண்ணுங்க, பெரிய பொண்ண இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க மாயூரத்துல இருந்து, சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா. வாங்க வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ள சௌக்கியமா? நல்லா இருக்கேன். சமீபத்துல கும்பகோணத்துல இப்படி ஒரு மழையை பார்த்ததே இல்லை. 1985 விஜயவாடா போயிருந்தேன், இதே மாதிரி செம்ம மழை. ஒரு குருக்கள் கும்பகோணத்துக்கார தான், அவர் வீட்டுல போய் தங்கிட்டேன். மழை விட்டு ஊர் வந்து சேருக்குள்ள போதும் போது காபி சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. இந்த மழைக்கு சூடா காபி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. பவானி, நாலு காபி கொண்டா. அடாடாடாடாடா, வாங்க 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 வாங்க. என்னடா இந்த ஆளு, மழைக்கு உதவுறவங்களுக்கு காபி கொடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்கு, போய் தான் நாட்டுல மழையே பெய்யுது. ஐயோ, நீங்க
எது? டேய் மாப்ள காபி எடுத்துக்கடா. சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்றேன், எங்க பார்த்தேன், இங்கதான். அதோ காபி சாப்பிட்டு இருக்க ஜன்னல் பக்கத்துல கட்டம் போட்டு சட்டை. என்ன உளற, மழைக்கு ஒதுங்கினவங்கள உனக்கு மாப்பிளையா? அவங்க இன்னும் வரல, எங்கேயோ மழையில மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில என் தலைதான் ஊர்ல போகுது. நல்லா இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? டேய், மழை விடுற மாதிரி இருக்குடா, கிளம்பலாம்டா. டேய் நீ வேற, எனக்கு என்னமோ அந்த மழை விடுற மாதிரி தெரியல, கண்டினியூ ஆகுற மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, கண்டினியூ ஆகுற மாதிரி தான் தெரியுது. என்ன கண்டினியூ? மழைடா. டேய் போலாம்டா. இருடா, நடுவுல எங்கயாவது மாட்டி போடா. மாட்டணடா, அதான் முழுசா நினைச்சாச்சே முக்காடு எதுக்குன்னு பாக்குறான். எனக்கு ஒண்ணு இல்லப்பா, போலாம்னா போலாம். அப்ப போலாம் பா, போலாம். ஓ, வழி இந்த பக்கமா? மழை வா வா. நாளைக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டானா நானும் அடிப்பேன். மாநில செய்திகள் வாசிப்பது சுவாமிநாதன். சட்டமன்றத்தில் நேற்று கேள்வி பதில் நேரத்தில் பேப்பர் தான் வாங்கி போறது கிடையாது, ரேடியோல வர நியூஸ் கூட ஆஃப் பண்ணனும். உனக்கு தான் அரசியலே பிடிக்காது, அதுக்காக நான் கூட கேட்க கூடாதா? அங்க செவத்துல என்ன எழுதி போட்டுருக்கு பாரு, அதெல்லாம் உங்களுக்காக தான். உங்களுக்கு அரசியல் பேசுறதுக்கு டீ கடையும் பார்பர் ஷாப்பும் தான் இடம். வந்தமா சாப்பிட்டமானு போய் வேலையை பாரு, போ போ. சீட்டு போட்டிருந்தேன், பணம் வந்துச்சு, வாங்கின போட்டுக்க. போதுமா? எனக்கு எதுக்கு பதிலாம்? வேணாம்பா. ஐய், ஃபைனல் இயர் படிக்க போற, போட்டுக்கடா. ஐயோ, பயங்கர லூசா இருக்கு, நமக்கு இதெல்லாம் ஆகாது. ஏய்,
என்னடா லூசா இருக்கு? அளவெடுத்து போட்டு பார்த்து தானே வாங்கிட்டு வந்தேன். இங்க கொண்டா எந்த விரல போட்டு பாத்தீங்க? இந்த விரல் தான். கொடுங்க இந்த விரலா. என்னடா இந்த விரல் இல்லடா இந்த விரல். சொன்னா கேளுடா. என்னடா இருப்பா சொன்ன நல்லா இருக்கு போட்டுக்கங்க. எச்சி கிளாஸ் கடவுளுக்கு மோதிரத்தை மாட்டி போயிட்டான். ஹைட்ட வர மாட்டேங்குது. பின்னாடி முன்னாடி வர மாதிரி வரலாம். இப்படி ஒரு கணக்கு இருக்கா? கணக்கிறா தெரியும். மடியில கட்ட மாதிரி இறங்கடா. ஆதிஷ்டம் இல்லாம பாவி. நான் என்னமோ கூட வரேன் சொன்னா மட்டும் சொல்லிட்டு போறேன். இன்னொரு பாட்டு என்றால் ஆயிரம் இருக்கும்டா. போடா சைக்கிள் எடுப்போம், ராசி அண்ணன் கடைக்கு போவோம், டீ சாப்பிடுவோம், வீட்டுக்கு போவோம். நான் சொன்னல்ல என்ன சைக்கிள் கொடுத்த
இவனுங்க எல்லாம் பார்த்தா படிக்கிற பையன் மாதிரியா இருக்கு. வந்தமா காலேஜுக்கு போனமா இல்லாம இங்க உட்காந்து டீ வாண்டா சிகரெட் வாண்டா வந்தாங்க. லாயர்கிட்ட அதிகாரம் வர பண்றாங்க. இவனுங்க ஒழுங்கா எனக்கா காலேஜ் போயிருக்காங்களா? எல்லாம் நீங்க குடுக்கிற இடம் தான். என் கண்ட்ரோல்ல கடையை விட்டு பாருங்க. எவனா சைக்கிள துறானான்னு பாத்துவான். முதல்ல பெஞ்சி எல்லாம் தூக்கி உள்ள போற. இனிமே ஒரு பையன் இங்க உட்கார கூடாது. இனிமேல் இங்க ஒரு வயலுக்கு இடம் கிடையாது. இவங்க கிட்ட பேச்சும் கிடையாது. மரியாதையா போயிருங்க, இல்ல கடப்பைய கடு கூட்டு அடிச்சிருவேன். அசிங்கமா போயிரும். பெஞ்சு எடுத்து வழியில் போடு. பெஞ்சு எடுத்து வழியில் போறான். பூ மாதிரி ஹேண்டில் பண்ணனும் சைக்கிள். பூ மாதிரி? ஆமா. அத நீ சொல்ற. அண்ணா பாருங்க, வேலைய பாருங்க. எவ்வளோ ஆச்சு? 85 ரூபா. எனக்கு நிறைய சினிமா டைட்டில் ஞாபகம் வருது. ஆனா மாலை போட்டுருக்கேன், அதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். சாமி சரணா,
எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அப்பாக்கெல்லாம் எப்படி தெரியும்? போஸ்டர்ஸ் எல்லாம் காலேஜ் தான் ஒட்ட போறோம். அப்பாக்கு தெரிய சான்ஸே இல்ல. அதுவும் இல்லாம ஜெயிச்ச அப்புறம் அப்பா கிட்ட போய் நின்னு வச்சுக்கோ. அப்ப ஒண்ணு சொல்ல மாட்டாரா? அவன் சொல்றது சரிதான்டா. ஐடியா குடுக்கறான் பாரு, எங்க அப்பா பத்தி இவன் பேசுறான். நில்றா, பெரிய இவனா நீ? உன் பின்னாடி நாங்க லோ லோன்னு சுத்தணுமா? டேய், இனிமே யாரும் இவங்க கிட்ட இத பத்தி பேச வேணாம்டா. உன்கிட்ட வந்து கேட்கவும் மாட்டோம்டா. நாங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். நீ நிக்கிற. நவக்கிரகம் பக்கத்துல சொல்லிட்டு நீ பாட்டு பேசாம சுத்திட்டே இருந்த என்ன அர்த்தம்? என்ன சொல்லு? ஏய் நில்லு. என்னாச்சு? இனிமே ஸ்கூலுக்கு எல்லாம் வர வேணாம். சரி, இனிமே நான் வரல, கிளம்புறேன்.
என்ன போக வேணாமா? அப்ப இருக்கட்டுமா? அப்ப பிடிச்சிருக்கு. மணி அடிச்செல்லாம் சொல்லக்கூடாது. கண்ணை பார்த்து மூஞ்சிக்கு நேரம் சொல்லணும். Oh,
பாருங்கடா, நம்ம டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சேகர் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க. நான் இந்த காலேஜ்க்கு வந்தது எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக தான். எங்க அப்பா எம்எல்ஏ இருக்கிறதுனால இந்த சேர்மன் எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சேன்னா அரசியல நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதனால நீ நிக்கிறது எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. எதிர்த்து நிக்கிற செந்தில பத்தி பிரச்சனை இல்ல. என்ன மாப்ள, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, பேசிட்டு இருக்கோம்ல. பரவாயில்ல, ஃப்ரெண்டு தான், சொல்லு. சேம் டிபார்ட்மெண்ட்ல நீயும் நின்னா ஓட்டி பிரியும், வாபஸ் வாங்கிட்டா நல்லா இருக்கும். இல்ல, இது நானும் எடுத்த முடிவு கிடையாது, பசங்களை சேர்ந்து எடுத்த முடிவு. அதனால உடனே பதில் சொல்ல முடியாது, பசங்க கிட்ட பேசிட்டு தான் சொல்லணும். நான் மாப்ள அவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கேன், நான் சொல்றேன். அவன் ஏய் என்னடா சவுண்ட், என்னடா பசங்க எல்லாம் கொஞ்சம் தண்ணியில இருக்காங்க. என்ன சொல்ற? அதான் சொன்னல, பேசிட்டு சொல்றேன். பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுற, எங்க இருந்து வந்ததுடா அந்த பழக்கம்? குறுக்க பேசுற, எகுற, எங்க இருந்து வந்த? ரயில் ஸ்டூடண்டா? தீத்துருவேன். ஒரு நிமிஷம், நான் நிக்கிறேன், இதுல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. மாப்ள அஸ்திரம் இல்ல, நல்ல முடிச்சா உன் முதல்ல தானே முடிப்பா. என்ன சொல்றேன், வீட்டு ஆப்போசிட்ல புள்ள உன் போசஸ் தான்டா. ஏன்டா அதெல்லாம் மிரட்டல் தான். கைமா பார்த்தா வாடா. இங்க மட்டும் போஸ்டர் ஒட்டினது அறிவுல்ல. என்ன ஏய், அங்க இந்த பொண்ணு பாக்குறதா ஒட்டினீங்க, இங்க யாரும் அப்பா பாக்குறதா ஒட்டினீங்க, பாத்துட்டு போறா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க போங்க. போறப்ப இந்த மாதிரி கடை தெருவில் எங்க பார்த்தாலும் மிஸ் பண்ணாம ஒட்டிடுங்க, போயிட்டு வாங்க. என்னடா அவன் போஸ்டர் மேல போஸ்ட் விட்டுருக்கான். அவன் என்னங்கடா, ஏன்டா இங்கெல்லாம் போஸ்ட் ஓட்டுன? விளம்பரம் என்னடா விளம்பரம்?
என்னது அரசியல் சகஜம் அப்பா வாசு சித்தப்பா வர சொன்னாராம் ஆளு வந்திருக்கு சித்தப்பா சேம் பார்ட்டில இருக்கிறதுனால அங்க போயிருக்காங்க நம்ம கிட்ட பேச முடியாம அவங்க கிட்ட போயிருக்காங்க இப்ப என்ன பண்ணலாம் பேசலாம் என்னன்னு கேட்கலாம் மடத்தனமா என்ன ஒரு ஜாதி பசங்கடா வெட்டி போடுவாங்க 18 வருஷமா நான் பார்ட்டியில் இருக்கிறதுனால எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும் இன்னும் போய் நேரத்தில் அவருங்க வந்துருவாரு குறுக்க எதுவும் பேசாத பிரச்சனை ஆயிடும் என் அண்ணன் பையன் அவங்ககிட்ட சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன் எதுவா இருந்தாலும் நீ எதுவும் பேசிக்காத ஏதா நான் பேசிக்கிறேன் வா வாங்க தம்பி அப்பா வரல வந்துட்டு இருக்காரு பண்ணிடுப்பா புதுசா பண்ணுவாரு அந்த ஜனங்கள்லாம் நம்ம ஓட்டு போடுறவங்க தான் ஓட்டு போடுறாங்க இந்த ஓட்டு மட்டும் இல்லைன்னா நாய்ப்பழிவுகளை ஒட்டுமொத்தமாக போட்டு கொளுத்திடலாம் நமக்கு இருக்கிற 1800 பிரச்சனை இல்லை இவன் பிரச்சனை வேற யார் அந்த பையன் நம்ம பையன் தாங்க எங்க அண்ணன் பையன் பேர் என்ன தம்பி வாசு
அப்பா என்ன பண்றாரு? டீ கடை வச்சிருக்கார். டீ கடை வச்சிருக்கார். உனக்கு தேவையா தம்பி இதெல்லாம்? அவன் படிப்புல கோட்டை விட்டானா அரசியலுக்கு வந்துட போறான். நீ என்ன பண்ண போற? உங்க அப்பா மாதிரி டீ கடை வைப்பியா? அத்தை வேணும்ல? முதல்ல வெளில வா பேசிக்கலாம். சேர்க்க சரியில்லைங்க. இவனுக்கே விருப்பம் இல்ல. இந்த பசங்களா சேர்ந்து நிறுத்தி இருக்காங்க. இவங்க அப்பா கூட தெரியாதுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் நாம சொல்றதுதான். பேசிக்கலாங்க. ஒரு நிமிஷம் நீங்க கோவப்படாதீங்க. சொன்னாக்கேளுங்க. தம்பி நீங்க பேசாம இருங்க. வாபஸ் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நல்லபடியா நடக்கும். நிச்சயமா ஜெயிப்பீங்க. நாளை காலையில உனக்கு போட வேண்டிய ஓட்டெல்லாம் தம்பிக்கு போட சொல்லு. என்ன அவ்வளவுதான், பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா அதுல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராதுங்க. இது உனக்கு சரிதான தம்பி? அப்படியே பண்ணிக்கோ. பெரிய போஸ்ட் ஆளாளுக்கு பாத்தீங்களா. பசங்க நம்ம உயிரை வாங்கிட்டாங்க. நமக்கு ஏற்கனவே கொதிப்பு ஜாஸ்தி. அதுல இது வேற. தம்பி கை கொடுத்துங்க. அதான் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிட்டீங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? தம்பி நீ ஜெயிச்சானா அவன் ஜெயிச்சானா எல்லாம் ஒண்ணு தானே. நாளைக்கு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்க்க வேணாமா? ஏய் கை கொடு. விடுறா. விடு தம்பி கை கொடு. விடுறானா? எல்லாம் சின்ன பசங்க. இன்னைக்கு அடிச்சுக்குவானுங்க, நாளைக்கு கூடிக்குவானுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நினைச்சேன். இது நாம எடுத்து முடியுதானே? நிக்கிறா நிக்கிறா நிக்கிறான் நம்ம தான் பேசணும். அவதான் பேசுறானா? அப்போ அவனை பேச விடல, இப்போ அவனை பேச விடல. இந்த விஷயம் அவன் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவனுக்கு தான் பிரச்சனை. அவன் பிரச்சனை என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுல பேசிருக்கீங்க. மடத்தனமா அவனே நொந்து போயிருக்காண்டா. அல்லா ஏய் வாசு, நம்ம போறோம் வா. ஏய் வண்டியடா பாலாஜி. Amalgamation means two or more companies join together to form a new company. Yes. Friends. எனக்கு போட நினைச்ச ஓட்டெல்லாம் சரி, எனக்கு போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம், எனக்கு போட நினைச்ச ஓட்டெல்லாம் சரி, எனக்கு போடுங்க. ஏய் வாசு, என்னாச்சு? ஆபாஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட பாடுறா. ஒவ்வொரு கிளாஸ் ரூமா போய் அவனுக்கு கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கான். அவமானமா இருக்குடா. ச்சே, தேங்க்ஸ். பேரவை தேர்தல் முடிவு. வாசு 650 வாக்குகள் பெற்றிருக்கிறார். செழியன் 655 வாக்குகள் பெற்று 5 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். Thank you.
வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட 650 ஓட்டு போட்டுருக்காங்கடா. நீ நின்ன நீ தான் ஜெயிச்சிருப்ப. 5 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டு என்ன மாட்ட ஆடுறீங்க? இதுல இவன் போட்ட பிச்சைடா. இவன் மட்டும் வாபஸ் வாங்கினா எப்படி ஜெயிச்சிருப்பீங்க? விட்டு வெள்ள போக கூடாது. Thank you.
அதிகமா போச்சு, அவமானமா இருக்கு. வேற அஞ்சு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கா, சந்தோஷமா இருக்கு. அது கூட நீ போட்ட பிச்சைன்னு சொன்னியாமே, என் பையன் உன கூட்டு வச்சு பேசினப்பவே நீ வாபஸ் வாங்கிதேனா? இதெல்லாம் நடந்திருக்குமா? இதுல நாங்க வேற உங்களை கூட்டு வச்சு பேசணும். போலீஸ்காரங்க கிட்ட உள்ள புண்டு அடிச்சதெல்லாம் ரவுடிங்கன்னு சொன்னியாமே. நீ கட்சிக்காரங்க எல்லாம் பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரி தெரியுதா? உன் சித்தப்பா பார்ட்டியில இருக்கிறதுனாலதான் உன்னை உசுரோட விட்டுருக்காங்க, இல்ல தீத்திருப்பாங்க. எங்க இருந்தோ வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணி ஜெயிச்சுட்டு போலான்னு பாத்தியா? அவ்வளவு ஈஸியா போச்சு. அரசியல்னா அடி விழும், ரத்தம் வரும். எங்ககிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான். மரியாதையை கொடுத்த கேஸ்ல வாபஸ் வாங்கணும், இல்ல ஒரு பய காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போக முடியாது. மேல இருக்கா? என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை கேக்குறல்ல? எலெக்ஷன்ல பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரே என்ன எலெக்ஷன்? காலேஜ் எலெக்ஷன். காலேஜ் எலெக்ஷன்ல இவனுக்கு என்ன? அவனுக்கு விருப்பமே இல்ல. உங்களுக்கும் பிடிக்காதுன்னு சொன்னான். நாங்க தான் அவனை கம்பல் பண்ணி நிக்க வச்சிட்டோம். ஜெயிச்ச அப்புறம் வந்து சொல்லிக்கலாம் நினைச்சப்பா அதுக்குள்ள ரவுடிங்க எல்லாம் புண்டு அடிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற? ஒரு இடம் புரியலையே. காலேஜ் எலெக்ஷனுக்கு ரவுடிகளுக்கு என்னடா சம்பந்தம்? இல்ல, எம்எல்ஏ பையன் எலெக்ஷன்ல நின்னதுனால சித்தப்பா கூப்பிட்டு வாபஸ் வாங்க வச்சிட்டாரு. அவன் எதுக்கு இங்க வந்தா? கமனாட்டி, கமனாட்டி 18 வருஷமா அரசியல் இருக்கான், ஒண்ணுக்கு விளங்காத கமனாட்டி, அது எதுக்கு இங்க வந்துச்சு? ஏயா, காலேஜ் எலெக்ஷனுக்கும் அரசியல்வாதிக்கும் என்னைய சம்பந்தம்? உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீங்களே பேசி தீர்த்துக்க வேண்டியதானே. அவன் எதுக்கு இங்க வர்றான்? இப்ப நின்ன ஜெயிச்சிருப்பான்பா. வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட 69 ஓட்டு வாங்கியிருக்கான். நின்னா நிக்க வேண்டியதானே? கடைசி வரைக்கும் போய் பார்க்க வேண்டியதானே? இவன் எதுக்கு வாபஸ் வாங்குறான்? ஓரம் ஓரம் அடிக்கிறதுக்கு பித்து போட்டு வச்சிருக்கேன். வரைக்கும் நான் கூட கை நிட்டது இல்ல. அம்மா இல்லாத பிள்ளைய போய் மருந்து போட்டிருக்கா? போட்டிருக்க. ஊசி போட்டிருக்கா? போட்டிருக்க. போட்டது போட்ட மாதிரி வந்துட்டேன். இல்ல, பணம்லாம் இருக்கு, வேணாம். வச்சுக்கடா, பார்த்து கூட்டிட்டு வாங்க. உள்ள பூந்து அடிச்சதெல்லாம் ரவுடிங்கன்னு சொன்னீங்க, ஆனா பசங்களுக்குள்ள தான் பிரச்சனை பேப்பர்ல போட்டிருக்கா? ரெண்டு பசங்க எவையா இருக்கா உண்மையா? எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. போட்டது போட்டபடி கிடக்குது. யாராவது ஒருத்தர் நல்லது செய்ய மாட்டானான்னு ஜனங்க ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தடவை வர்றவனும் ஜனங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கான். எனக்கு அரசியல் பிடிக்காதுன்னு சொன்னேன்னா, இங்க இருக்கிற இவனுக்கு பட்ட தப்பு தப்பான அரசியல் பிடிக்கணும்னு தான் சொல்றேன். அதுக்காக எனக்கு அரசியலே பிடிக்கல நான் சொன்னேன். யார் இருக்கா சொல்லுங்க? நிஜமா உண்மையா யாராவது இருக்காங்களா? எல்லாம் திருட்டு பசங்க. ஒண்ணு திருடறவன் தலைவன் ஆகுறான், இல்ல தலைவனே திருடனா இருக்கான். இது ரெண்டு தான் நடக்குது சுத்தி சுத்தி. சேவையா செய்ய வேண்டிய விஷயத்த பிசினஸ் ஆகிட்டாங்க. எனக்கு தைரியம் ஜாஸ்திதா.
ஸ்கூல் பக்கமே வர வேண்டான்னு சொன்ன, இப்ப அவன் வீட்டு வரைக்கும் வந்துட்டான். அடியெல்லாம் போட்டிருக்கான், மனசு கேட்கல. பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் யூனிஃபார்மோட இந்த நேரத்துல ஊருக்குள்ள வரவே எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் பார்ப்பாங்க. போகும்போது காட்டுறேன், பாத்துக்க. கீழே கடை மேலே வீடு, நின்னா உன் அதிர்ஷ்டம். என்னால முடிஞ்சது அவ்வளோதான்ப்பா. ஏய் நிக்கிறான் பாரு, எங்க மேலே நிக்கிறான் பாரு. பாத்தியா? பார்க்கல. நான் தான் உன்னை பார்க்க சொன்னல. ஐயோ அவன் பார்க்கல. என்ன இப்ப பாக்குறானா? இல்ல பேசிட்டு இருக்கான். ஏய் திரும்ப போலாம். எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. நான் மாட்டின இன்னைக்கு யாருமே பாக்கல, நீ தான் நினைச்சிட்டு இருக்கவா. ப்ளீஸ் வேணாண்டா. ஏய் கடையில நிக்கிறாரு பாரு, அதான் அவங்க அப்பா. பாக்குறாரு. பாத்தாச்சா? அவர் இல்ல, அவங்க அப்பா. நீ மேல பாக்கலையா? இல்ல பாக்கல. மாட்ட சொல்றேன், எல்லாரும் பாக்குறாங்க வா. மீட்டிங்ல கூட ப்ரொஃபசர் சார் நமக்கு நல்ல சப்போர்ட். அப்படியா? டேய் என்னாச்சுரா? ஒண்ணு இல்ல. நீ எதுக்கும் போலீஸ் கேஸ் விஷயமா என்ன சொன்னாங்க? உனக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவ்வளவு தூரம் வந்த மனசு கேட்காம ஒரு தடவையா திரும்பி பார்த்திருக்கலாம்ல. அங்க என்ன சத்தம்? உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்க, எனக்குதான் இங்க அடிச்சிட்டு இருக்கு. மூஞ்சி பாரு. ஏய் இந்த மூஞ்சி பிடிக்காமதான் அங்கங்க கிழிச்சு எடுத்துட்டு வந்து பொத்தி பொத்தி பாத்துட்டு இருக்கியா? அங்க யாரு முணுமுணுன்னு? மூச்சு முட்டுற மாதிரி டப்னு மூடுனா அர்த்தம். எனக்கு ஒன்றும் ஆகலை, நல்லதா இருக்கேன். இப்படி தேவையில்லாம புலம்புறதை விட்டுட்டு பேசாம பாடத்துக்கு. சச்சம் தசுரங்கதே.
கிளிய கிளிய கிளியக்கா கிழிஞ்சு போச்சு உசுரக்கா குயிலே குயிலே குயிலக்கா கூச்சல் போடு உடம்பக்கா அரசியலுக்கும் ஒரு ரவுடி பொறுக்கி திருட அஞ்சு தடவை ஜெயிச்சுப்ப நாம 50 தடவை ஜெயிக்கலாம்டா. ஏய் நான் சொல்றதாண்டா கரெக்ட். நிக்கறோம்டா. அடிச்சா மூஞ்சி திருப்பி போணுமா? திருப்பி அடிக்கணும்டா. ஏய் நிக்கலாம்டா. ஜெயிக்கலாம்டா. ஏய் அவன் தான் சொல்றானா நீ முட்டதாம பேசிட்டு இருக்க? அரசியல் என்ன தெரியுமா? பண்ணுண்டா. அதுக்கெல்லாம் நிறைய காசு வேணும். சினிமாக்கு போறேனா கூட 5-10 கலெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஏத்ரா காசு. நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ்டா. ஏய் திருடுறவன் போய் சொல்றவன் ஏமாத்துறவன் இவங்களுக்கு தான் காசு வேணும். உண்மையா நிஜமா சத்தியமா உள்ள போறவனுக்கு அதெல்லாம் தேவ இல்ல. ஜனங்களோட ஆதரவு மட்டும் தான் வேணும். அதுவும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒரு கோடிக்கு சமம். நாம எல்லாம் கை கொத்து நின்னோம்னா நம்ம பலத்துக்கு முன்னாடி அவன் பணம் எல்லாம் சும்மாடா தூள் தூள் ஆயிடும். இதுவரைக்கும் அரசியல பாடமா தான் படிச்சிருக்கோம், பரீட்சைக்காக தான் எழுதியிருக்கோம். முதல் முறையா பிராக்டிக்கலா உள்ள இறங்குறோம்.
இது எதிராளிக்கு ஒரு பாடமா இருக்கணும், நாளைக்கு இதுவே ஒரு வரலாறா இருக்கணும். நமக்கு ஏண்டா இதெல்லாம் ஒதுக்கி போறனாலையும் நம்மளால எப்படி முடியும்னு யோசிக்கிறனாலையும் தான் இந்த மாதிரி தப்பு தப்பான ஆளுங்க தொடர்ந்து 5 தடவையா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையை மாத்தணும். தலைவனா தலை கொடுக்கணும்னு சொன்னீங்களே, கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். உங்கள துணிஞ்சவன், கடைசி வரைக்கும் என் கூட நிக்கிறவன், என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணு. வாசு வாடா. எங்க வாடா? டேய் எங்கடா? ஜெமஸ் வர லேட் ஆயிருச்சா? எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து சேர்ந்துறாங்க. ஒரே பசங்க கூட்டம். யாரா கால ஸ்டூடெண்ட் வாசுவா எம்எல்ஏ நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்கான். இதான் ஒரே கூட்டம். இருட்டும் பையன் எலெக்ஷனுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்கான். யாரு? அதாங்க நம்ம கூட கூப்பிட்டு வச்சு பேசணுங்க. டீ கடைக்கார பையன் வாசு. அதுக்கு என்ன இல்ல, கூட்டம் நிறைய சேர்ந்து இருக்கு, பசங்களை வேற நிறைய திரண்டு வந்திருக்காங்க. கூட்டம் வந்தா கோட்டடா. இது 5 தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கேன். மேல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இங்க நான் தான் எம்எல்ஏ. என் ஆசைக்கு எந்த கும்பனாலே முடியாது. அந்த பசங்களை பாதி பசங்களுக்கு ஓட்டே கிடையாது. ட்ரௌசர் போட்ட பசங்க. டீக்கடையில் உட்காந்து அரசியல் பேசலாம், ஆனா அரசியல் பண்ண முடியாது. இனிமே இங்க சிகரெட் பிடிக்கிறது, அரட்டடிக்கிறது, பெல் அடிச்சு பிகர் கூப்பிடுறது இதெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. ஏன்னா இனிமே இது சைக்கிள் கடை கிடையாது, நம்ம கட்சி ஆபீஸ். என்ன இங்க வாசுங்கிறது? என் பேரு ராகவன். ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கேன். இந்த எம்எல்ஏ விதத்து 5 தடவை எலெக்ஷன் நின்னு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் தான் தோத்துருக்கேன். ஆனா அவன் ஜெயிச்சதா நான் ஒத்துக்க மாட்டேன்.
இந்த தொகுதியில ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்ல நானும் ஒருத்தன். நேற்று பார்த்தேன், நாமினேஷன் தாக்கல் பண்ணும் போது உங்க ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் ஒரு வெறி தெரிஞ்சது. காசை சுண்டி போட்டா ஒன்னு தலை வேணும் இல்ல பூ வேணும், ஆனா இந்த தொகுதியோட தலையெழுத்து எப்பவுமே தலைதான் வந்துட்டு இருக்கு. அந்த நிலைமை மாறணும். அவன் எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும் தம்பி. சாதாரணமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்ததுல இருந்து கள்ளச்சாராயம் காய்ச்சின வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா இன்னைக்கு ரெண்டு தியேட்டரு, 300 ஏக்கரா நிலம், காரு, பங்களா, இந்த வசதி எல்லாம் எங்கேருந்து வந்தது? எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும். இதுவரைக்கும் அவன் சரியான எதிரியை பார்த்தது இல்ல. அவன் வெக்கக்கூடாத இடத்துல கையை வச்சுட்டான். ஒட்டு மொத்தமா கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன் தம்பி. எலெக்ஷனுக்கு உண்டான அத்தனை போஸ்டர்ஸையும் எம் பிரிண்டிங் பிரஸ்ல அச்சடிச்சு தரேன். இந்த தடவை மாத்தி காட்டுவோம். என்ன பாக்குறீங்க? சேத்துலயே உழைக்கிறாங்க, சேத்துலயே வாழறாங்க. இதான் நம்ம ஜனங்க, இதான் அவங்க பொழப்பு. பேண்ட முடிச்சுட்டு வாங்க. ஏய் வாசு, நம்ம ஜெயிச்சு வந்தப்புறம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா மாத்தணும்டா. டேய், இது வரைக்கும் ஓட்டு கேட்டு வந்தவங்க எல்லாம் இதுதான்டா சொல்லிருப்பாங்க. முதல்ல செய்வோம், அதுக்கப்புறம் கேட்போம். இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு பண்ண தேவையில்லடா. 4 பேர் சேர்ந்து 4 பிடி மண்ணள்ளி போட்டா இந்த இடமே சொர்க்கமா மாறிடும். வாங்கடா. எதுக்காக ஓட்டு போட மாட்டீங்க? எதுக்கு போனுங்க? எங்க ஊருக்கு பஸ் விட்டு 4 மாசம் ஆச்சுங்க. என்னங்க சொல்றீங்க? மெயினான ரூட் தானே, ஏன் பஸ் வரல? அட, யாரனால பொறுக்கி பசங்க தண்ணி போட்டு வந்து பிரச்சனை பண்ணி பஸ் கொளுத்தி போட்டாங்க. அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? குழந்தை குட்டிய தூக்கிக்கிட்டு ஆத்திர அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கூட ஆத்த கடந்து 4 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியிருக்கு. யாரோ பண்ண தப்புக்காக ஒட்டு மொத்தமா நாங்க அனுபவிக்கணுங்களா? அதனால இந்த தடவை யாருமே ஓட்டு போட போறது கிடையாது. நீங்க போங்க. ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? பட்டீஸ்வரத்துக்கு ஏன் சார் பஸ் வர்றது இல்ல? மெயினான ரூட். அந்த ஊருக்குள்ள ஏன் சார் பஸ் விடுறது இல்ல? யாரியா நீங்க எல்லாம்? நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். என் பேர் வாசு, எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறேன். யோ, மோசமான பசங்கயா. யார் உசுருக்கும் உத்தரவாதம் கிடையாது.
இறக்கி விட்டுட்டு கூட கொளுத்தி விட மாட்டானுங்கய்யா, அப்படியே உள்ளே வச்சு கொளுத்திடுவானுங்க. இது மாதிரி எத்தனை தடவை நடந்துட்டு தெரியுமா? அந்த ஊர் பசங்களுக்கு சப்போர்ட் பேசிட்டு யாரும் என்கிட்ட வராதீங்க. சார் ஒரு நிமிஷம், இப்படி பொறுப்பு நம்ம பதில் சொன்ன என்ன சார் அர்த்தம்? யாரும் நாலு பேர் செஞ்ச தப்புக்காக ஊர் ஜனங்களை அனுப்பிக்கணுமா? நாலு பேர் இல்லையா, அந்த ஊரே அப்படிதான் சார். ஊருக்குள்ள பேசிட்டு தான் வந்திருக்கோம், ஒட்டு மொத்தமா கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க. சொல்றேன்ல, எழுதி போட்டிருக்கு, ஆறு மாசத்துக்குள்ள வரும். இப்படி அர்த்தம் எல்லாம் பேசாதீங்க சார். தப்பு பண்ணவங்கள ஊர் ஜனங்களே புடிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பஸ் விட்டா உசூர் போயிடும் சொன்னீங்களே, பஸ் விடலன்னா இந்த ஆறு மாசத்துல எத்தனை உசூர் போகும் தெரியுமா? கர்ப்பிணி பொம்பளைங்க, உடம்புக்கு முடியாதவங்க, இவங்க எல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? ஓ அவசரத்துக்கு எல்லாம் ஒண்ணு முடியாதியா? அவ்வளவு அவசரமா இருந்தா அந்த நிக்கிது பார், அவனு கொளுத்தி விட்டதான், வேணா எடுத்துட்டு போடி. எல்லாரும் வந்திருக்கீங்க. நண்பன் பேரு வாசு, மெழுகுபதி சின்னதுல நிக்கிறாப்ல. சின்னத்தை நல்லா உத்து பாத்துக்கோங்க பாட்டி. நீங்க பாட்டுக்கு கை நடுங்குதுன்னு ஓட்ட மாத்தி கித்தி போட்டுறாதீங்க, மெழுகுபதி சின்னத்தை பாத்து போடுங்க. என்னடா அவன் வந்த வரைய ஆரம்பிச்சிட்டான்டா, அப்பப்ப வேலையும் பாப்போம்டா. பரம்பாட்டி தோணுதுங்க. சண்ட போட்டு சட்ட கிழிஞ்சு தொங்குது பாரு,
அவங்களுக்கு தப்பு பண்ணியே பழகி போச்சு. நானே பல தடவை அரெஸ்ட் பண்ணிருக்கேன், எத்தனையோ தடவை தூக்கி உள்ள போட்டிருக்கேன். ஆனா எம்எல்ஏ எம்பின்னு சொல்லி வெளியே போயிடுவான். அவன் ரவுடி பொறுக்கி திருடன். ஜனங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம். புதுசா உள்ள வந்திருக்கிய நீ எதுல டிஃபரன்ஸ் காட்ட போற? இருக்கணும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களால எங்கேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கரெக்டா இருந்தா ஜெயிக்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக். ஓ போய் வேலை பாரு போங்க. இன்னும் நம்ம ஓட்டு தம்பிக்குத்தான் மேல கை வச்சீங்கன்னா என் மேல ஒரு அடி பட்டுச்சுன்னா சின்ன கீறல் விழுந்துச்சுன்னா என் உசுறு காபத்துனா இந்த தொகுதியில் எலெக்ஷன் நடக்காது. ஒரு கேண்டிடேட் உசுறு காபத்துனா அந்த தொகுதியில் எலெக்ஷன் நின்று போயிடும். வாலும் ஜெயிக்க மாட்டான், நானும் ஜெயிக்க மாட்டேன். அதை தாண்டி என்னை அடிக்கணும்னா வா. அடே அறிவிட்ட பயதுவா புட்டி இல்லாம கட்டே ஜெயிச்சு வந்துட்டானுவ. ஒரு பய ஓட்டு போட போறதில்ல, இந்த ஊர்ல ஒரு ஓட்டு கூட மாறி விடாது. போ. அது முடிவு பண்ண வேண்டியது யாரோ நாலு பேர்ல. ஜனங்க எத்தனை எத்தனை நீண்ட இரவுகள் என்றைக்காவது விடியாதா? எத்தனை எத்தனை கோடி கவலைகள் இன்றைக்காவது முடியாதா? எப்படியா இருக்குது, ஜெயிச்சலாம்ல? சான்ஸே இல்லைங்க. என்னையா சொல்ற? நம்ம தாங்க ஜெயிப்போம். ஒட்டு மொத்தமா எல்லா இடத்துலயும் ஒர்க்கு சுபா கண்ணு மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஏய் அன்னைக்கு ட்ரெண்டே மாறி போச்சுன்னு சொன்ன. மாறிக்கிட்டே இருக்குங்க, அதுக்கு பேரு தாங்க ட்ரெண்டு. ஏங்க நமக்கு சின்னம்னு ஒன்று இருக்குல்ல, 1000 பேர் புதுசாக வரட்டும். பொதுவாகவே நம்ம ஜனங்கள்கிட்ட ஒரு மென்டாலிட்டி உண்டு, ஹோட்டலுக்கு உள்ளே போய் சாப்பிட்ற வரைக்கும் தான் அதை சாப்பிடலாம் இதை சாப்பிடலாம் மனசு கிடந்து அலையும். உள்ளே போயாச்சுன்னா பொங்கல் இட்லியும் தாண்டி மனசு எங்கேயும் போகாது. அது மாதிரி பூத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் தான் குழப்பமெல்லாம். வந்து சின்னத்தை பார்த்து ஓட்டை போட்டு போயிட்டே இருப்பேன், அது ஒரு வியாதி மாதிரி பரவி கிடக்குங்க. நமக்குன்னு ஜாதி ஓட்டு இருக்குங்க, அதில் ஒரு ஓட்டு கூட மாறி போகாது. ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கப்படாதா? வளர விட மாட்டீங்களா? விட்டா வளர்ந்துருக்கலாக்கும். ஏய் என்னையா ஜாதி ஓட்டு? என்ன ஜாதி ஓட்டு? ஜாதி அனுப்பியா நிக்கிறாரு? தனிப்பட்ட பவர், இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தியா? இன்னைக்கே பார்ட்டி ஓட்டு ரிசைன் பண்ணி இண்டிவிஜுவல் அவர் ரேத்து டெபாசிட் வாங்குற ஆள் இருக்காங்க. இப்போ ஏன் கணக்கு பிரகாரம் எப்படியும் ஒரு 86 ஓட்டு லீடிங்ல ஜெயிப்பார் அவர். சொச்சம் அப்படி சொல்லியா? சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, இவங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு இன்னும் பயமா இருக்குங்க. பூனை கண்ணு மூடிட்டு பால் குடிச்சா
உலகமே இருந்து போச்சுன்னு நினைச்சுக்குமா. அந்த மாதிரி இருக்குங்க இவங்க பேசுறது எல்லாம். ஒட்டு மொத்தமா அந்த பசங்களோட போர்ஸ் அப்ரோச் எல்லாம் வேற மாதிரி இருக்குங்க. எதுக்கு நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. என்னையா நீ யானை பூனை என்னமோ புதுசா கதை சொல்லுங்க. என் ஓட்ட மாத்தி போடுவா. என்னையா பேசுற நீ? யோ என்னையா மடத்தனமா பேசிட்டு இங்க இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத. உன் பாதையில நீ போ. உன் மனசுல பட்டதெல்லாம் என்னென்ன விஷயம் எதெல்லாம் ராங்கா இருக்கோ என்கிட்ட வந்து சொல்லு. என்ன தெரியல. கால அழுக்கா இருக்குடா. பள்ளிக்கூடம் போற பசங்க. நாங்க எங்க பள்ளிக்கூடம் போறோம்? இவன் தான் சுத்திட்டு இருக்கா. நீங்க வைங்க. ஐயோ கை கொடுங்க. பாத்து பாத்து பிடி 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 பிடி. ஐயோ என்னாச்சுரா? ஏ கையில மோதிரம் திரும்பி இருக்கு, அதான் குத்திடுச்சு போல் இருக்கு. எல்லாம் இவனாலதான். இவனுக்கு வாங்கி கொடுத்த மோதிரத்தை என் கையில மாடி விட்டான். அதை நானும் கழட்டி பாக்குறேன், கழட்டவே முடியல. தானா கழண்டாதான் உண்டு. சரி சரி வாங்க. அப்புறம் இந்த மகாமகம் குளம் இருக்கு பாரு, அந்த ஏரியாவில ஒரு போஸ்ட் கூட இல்ல. காந்தி பார்க் பக்கமும் ஒரு போஸ்ட் கூட இல்ல. எல்லா இடத்துலயும் ஓட்டிடுங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. நல்லா இருக்கு. வாசு, இந்த சித்தப்பா வர சொன்னார். படிக்கிற பசங்க ஏதோ கோவத்துல உள்ள வந்துட்டாங்க. வேலை எல்லாம் வேற நிறைய செஞ்சிருக்காங்க போல இருக்கு. போஸ்டர் அடிச்சு அதை செஞ்சு இதை செஞ்சு நிறைய செலவு பண்ணிருக்காங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அதை நம்ம பேசிக்கலாங்க, பண்ணிக்கலாங்க. எவ்வளவு ஆச்சு, என்ன செலவு, எல்லாம் நம்ம பாத்துக்கலாம். பார்த்த வேலையை அப்படியே நிப்பாட்ட சொல்லுங்க, நாம முடிச்சுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, முடிச்சுக்கலாம். சித்தப்பா ஒரு நிமிஷம், நான் பேசுறேன். என்ன சொன்னீங்க? என் கூட இருக்கிற பசங்க ட்ரௌசர் போட்டு பசங்க, அதுல பாதி பேருக்கு ஓட்டேலன்னு சொன்னீங்க. இப்ப கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க. நாங்கெல்லாம் ட்ரௌசர் போட்டு பசங்க தான், அந்த பாதி பேருக்கு ஓட்டல தான். ஆனா எங்க எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்தையும் எத்தனை ஓட்டு இருக்குன்னு கூட்டி கழிச்சு பாருங்க. டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசலாம், அரசியல் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. டீ கடையில் உட்காந்து அரசியலும் பேசலாம், அரசியலும் பண்ணலாம். நீ என்னைக்கு என்ன கூப்பிட்டு பேசினியோ அன்னைக்கே நான் பாதி ஜெயிச்ச மாதிரி. என்ன கேட்ட? என் வேலை என்னன்னு சொல்லி கேட்டல? உன் தோல்விதான் என்னோட வேலை. தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியா, பிளாக்ல டிக்கெட்டை பத்தி சாரா என் கட்சி பல தடவை ஜெயிலுக்கு போட்டு வந்த பட்டவர்தன் கிட்ட பேசுறது தெரிஞ்சுதான் பேசுறேன். என்ன சவுண்ட் விடுற? உன் வயசுக்கு இவ்வளவு சத்தம் வந்துச்சுன்னா எங்க வயசுக்கு எவ்வளவு சத்தம் வரும்? இந்த கத்துறது, குத்துறது, உருட்டுறது, மிரட்டுறது, அதெல்லாம் அங்க அதுக்குள்ள வச்சுக்க. எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா நாள் குறிச்சாச்சு. என்ன சொன்ன? அடிச்சா ரத்தம் வரும் சொன்ன? வந்திருக்கிற ரத்தத்தெல்லாம் பாத்தியா? எல்லா ரத்தம். நாங்க அடிச்சா நீ எந்திரிக்கவே முடியாது. அவன் கூட வந்தவன் எல்லா ரத்தம் சொன்னால விட்டு அடிக்க. எவனுக்கு எவ்வளவு ரத்தம் இருக்குன்னு பாக்கலாம். ஐயா
என்னடா தூங்குறீங்க? பசங்கள எங்க? தெரியல வாசு. வாசு வாசு, பசங்க எல்லாரையும் அடிச்சிட்டாங்கடா, எல்லாரும் ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்கடா வாசு. அடையாளம் பயந்த மசத்தான் அதிகம் கேட்கும். அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். என்னைக்கு அவன் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசினானோ அன்னைக்கே பாதி தோத்துட்டான், இன்னைக்கு முழுசா தோத்துட்டான். அவ அடிச்ச இடமெல்லாம் கடத்தெரு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஜனங்கள் எல்லாம் பாத்துருக்காங்க. அவ அடிச்ச ஒவ்வொரு அடியும் ஓட்டு தம்பி, நீ ஜெயிச்சிட்டு இருக்க, கட்டாய கிழப்பு. வீரனோட மிகப்பெரிய ஆயுதமே பொறுமைதான் தம்பி. காந்தி இப்படி பிடிச்சிருந்த கட்டைய திருப்பி இப்படி பிடிச்சிருந்தாருன்னா இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது. அவ எடுத்த ஆயுதத்தை நீ எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, கட்டாய கிழப்பு. ஓடு தம்பி. பசங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? என் மேல கோன என்ன அடிக்க வேண்டியதானே? பாடான ஒரு வார்த்தை சொன்னிருக்காங்க, என் கூட வந்து நின்னாங்க. அவங்களாம் ஒழுங்க சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. அவங்க போய் விடுப்பா, அடிக்கட்டும், நம்ம மொத்தமா சேர்த்து அடிப்போம். ஒரு அடி கூட வலிக்கலடா. உன் வெற்றிய பார்க்காம யாரும் செத்துற மாட்டோம்டா. அழுது அழுது தூர்ந்த வீழில் எப்படி எப்படி கனவு வரும். பொழுது முழுதும் தீர்ந்த பிறகு எப்படி எப்படி நிலை உயரும். ஒருத்தன் நீங்கலாம் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? எங்களுக்கு எல்லாம் ஓட்டே இல்ல, எங்க கிட்ட வந்து கேக்குறீங்க? ஓட்டெல்லாம் ஒண்ணு உங்களை போட சொல்லல, இந்த தொகுதியில ஒரு ஸ்டூடண்ட் நிக்கிறான்ல அதான் கேக்குறேன்.
யார் ஜெயிப்பா அதான் சொல்லுங்க. இவளுக்கு தெரியும், இவ சொல்லுவா. ஏய், எனக்கு என்ன தெரியும், நானே ஜோசியமா வச்சிருக்கேன். பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. பேர் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறான். சும்மா ப்ளீஸ் கூச்சப்படாதீங்க, சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. கடைசியில யார் ஜெயிப்பாங்க? ஹீரோ தான் ஜெயிப்பாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கு கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்ன? 85% அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லி ஜூனியர் அவர்களை கருத்து கணிப்பு வந்திருக்குங்க. எல்லா பத்திரிகையும் வாங்கி கொடுத்துருக்க, ஒரு பத்திரிகை ஊருக்குள்ள வரக்கூடாது. ஒரு வீட்டுக்கும் உனக்கு தான் ஓட்டே இல்லையே, அப்புறம் என்ன இந்த பக்கம்? ஓட்டுதான்
முதற்கு நாள சாதி போட்டு உள்ள திருடட்டா. கலர் கலரா சரக்கு அடுக்கிற கை மாத்து கொடுக்க மறுக்கிற ஏண்டி ஏண்டி கேட்குமாற கட்டையா நான் போட்டுக்கிற சட்டையா ரத்தத்துல தீய மூட்டி போட்டிக்கிற அட்டையா ஏந்தி போட்டு என் மனச இட்டி பார்க்க வேணாண்டா சீனி போட்ட இடியாப்போ சிக்கல் எனக்கு நீதாண்டே இருட்டு ராஸ்கல் இருட்டு ராஸ்கல் இருட்டு ராஸ்கல் இருட்டு ராஸ்கல் ஜுபகம் 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 தனகாணி கேலி செய்யவும் தனியா நீ நினைச்சு சிரிக்கவும் வரவா வரவா நீ காரைக்குடி பங்களா நான் தங்கிக்கிற சிங்கடா போன்ற கெட்டுல ஜன்னலுக்கு மாறி போவேன் செங்கல்லா கட்டம் போட்ட பாவாட பட்டம் போடுது உன்னால கல்ல போட்ட குள போல கலங்கி போன உன்னால நெருங்கட்டா என் பதத்தினால சாவி போட்டு உள்ள திருடட்டா வேட்பாளர் வாசு 25,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். நம்மை எதிர்த்து போட்டியிட்ட ஆர் கே வரதராஜனை விட சுயேட்சை வேட்பாளர் வாசு 48,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். சுயேட்சை வேட்பாளர் வாசு 64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். தொடர்ந்து 5 முறை தொகுதி கும்பகோணம் தொகுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சுயேட்சை வேட்பாளர் வாசு 85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தொடர்ந்து வெற்றி பெற்று வாக்குகள்
வேணாம் தம்பி, சொந்தா கேளுங்க. தம்பி வேணாம் தம்பி. தம்பி தம்பி என்னாச்சு, எதுக்கு அழுகுறாங்க தம்பி? என்ன புரிஞ்சுங்க தம்பி, அழுகாதீங்க. அழாதீங்க தம்பி. ஓ சொல்லியா, சொன்ன கேளுங்க. அழுவாதீங்க தம்பி. அப்பா பாக்குறேன் தம்பி. சொன்னா கேளுங்க, சொன்னா கேளுங்க. ஏய் ஏய், ஏன்டா அழுதுகிட்டு இருக்க, ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? அப்பன்னு செத்தாடா போயிட்டான், செத்தாடா போயிட்டான். உன் வயசு பையன் ஒருத்த உங்க அப்பனை தோக்கடிச்சிருக்கான், நீ நின்று அழுதுகிட்டு இருக்க. கம்நாட்டி கம்நாட்டி, நான் தோத்தா, நான் தோத்தா, நான் தோத்தா. என்ன நடக்கும்னு தெரிஞ்சாகணும். ஒரு ஒரு பய பான் போட்டுட்டு நடக்கூடாது. வெட்டுக, வெட்டி போடுங்கடா, வெட்டுங்க, போங்க போங்க போங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் போயிரும். ஆத்திர பண்ணாத பா. சார் பாருங்க சார், என்ன வேணும் பண்ணுங்க. ஆத்திரிட்டு சும்மா இருக்கீங்க. பசங்க விட்டு அங்க அடிச்சுட்டு இருக்காங்க சார். பேசாம இருந்தா என்ன சார் அர்த்தம்? அவன் தோத்துட்டான், மேல அவன் கட்சி ஜெயிச்சிருச்சு. எது நடந்தாலும் கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டீங்கல்ல? கண்டுக்க கண்டுக்காத விடிய. அடிக்கட்ட விடிய, கண்டுக்காத. Thank you.
நாங்க யாரும் செத்துற மாட்டோம்டா. வேணாடா, பார்க்க முடியாத சொன்ன கேளு. இதுல பசங்கடா பிள்ளைகளா, இது மட்டும் யாருன்னு தெரியல. ஆனா நம்ம பசங்க இல்லடா. ராசி, 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 ராசின இவனுக்கு வாங்கி கொடுத்த போனதை என் கையில மாடி விட்டான். அதை நானும் கழட்டி பார்க்கறேன், கழட்டவே முடியல. அது தானா கண்டதா உண்டு. நடந்து போச்சு, மாத்தி போடுங்க. இதென்ன புதுசா நமக்கு? நம்ம செய்யாத வேலையா அது? யோ, அதுக்காக சொல்லலையா? இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையில்லையா? எது வேணாலும் பண்ணியா, ஆனா கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, அவ்வளவுதான். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, கட்சிக்கு வராது. அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இன்னொன்னு சொல்றேன், தொகுதியில இடத்தேர்தல் வரும், அவ்வளவுதான். என்னன்னு சொல்லிங்க உள்ள வைக்கிறது? ஏற்கனவே 7 பேர் எரிஞ்சு செத்துருக்கான். பசங்களாம் வேற கோபமா இருக்காங்க. மறுபடியும் அவங்க மேல கையை வச்சா பிரச்சனை? என்னையா பேசிட்டு இருக்க நீ? பெரிய இது மாதிரி அவன் இடத்துல தானே வெடிச்சது, அங்கதான் எரிஞ்சு செத்தாங்க. ஜெயிச்சிருந்தா வெடி போட்டிருப்பான், தோத்துந்தா குண்டு போட்டிருப்பான். உள்ள இருந்தது வெடியா வெடிகுண்டா? அப்படி திருப்பி போடிய பத்திக்கோ. இத்தனை நாள் அரசியல் பண்ணதுக்கு அர்த்தம் தான் போச்சு. இன்னைக்கு இன்னைக்கு அவனுக்கு விழ அடி. இன்னொருத்த அவங்க ஈஸியா உள்ள வந்துடலான்ற ஆசை கனவு அணுகுல கூட இருக்கக்கூடாது. குடும்பமே இருந்துச்சு. இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போறேனே தெரியல. இப்ப இருக்கிற அறிவு அப்பவே இருந்திருக்கணும். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? கையெழுத்து போடு. எங்களுக்கு கையெழுத்து எல்லாம் போட தெரியாதயா? நாங்கெல்லாம் படிக்கலையா, அதனாலதான் ஒரு படிக்க ஆரம்பிச்சோம். இப்படி கறிக்கட்டையா பாக்க வச்சுட்டாங்களே ஐயா. குற்றம் சாற்றப்பட்ட வாசுவின் மீது பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், குற்றச்சதி மூலம் மரணம் விளைவித்தல், அனுமதியின்றி வெடிபொருட்களை வைத்திருத்தல் ஆகிய குற்றங்கள் தகுந்த சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளன. எனவே வாசுவை இந்த நீதிமன்றம் குற்றவாளி என்று முடிவு செய்து 7 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. மேலும் அவரது வெற்றி செல்லாது என்று அறிவிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு இந்த நீதிமன்றம் அறிவுறுத்துகிறது.
சுத்தமா கொளுத்தி விட்டது இல்லாம பழிகள தூக்கி நம்ம மேல போட்டாங்கடா. செத்ததுக்கெல்லாம் பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கி ஒட்டு மொத்தமா அந்த சாவுக்கெல்லாம் நீதான் காரணம் மாத்தி எழுதிட்டாங்கடா. இந்த ரத்தத்துக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லி ஆனும்டா. எங்களால முடியலடா, நாங்களே எதுக்கிட்ட உயிரோடு இருக்கணும்? முன்ன எப்படி உள்ள வச்சு பாக்குறதுக்கா? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா, குழந்தை குட்டி பெத்துக்க மாட்டேன்டா, நீ வர வரைக்கும் காத்துட்டு இருப்பா. விட மாட்டேன்டா, நீ இருடா, வெளியே வாடா, பாத்துக்கலாம். டேய், அது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன்டா. இப்ப குத்திட்டு நானும் உள்ள வந்துடுறேன்டா, நானும் வந்துடுறேன்டா. வாசு, டேய், சொன்னதுல சத்தியம்டா, சத்தியம்டா, நாங்கள இருக்கோம்டா. சாமிக்கு போட்டு கண்ணத்தை போட்டு உட்கார்ந்து எந்திரிச்சேன். அது அப்படி கும்பிட்டா நினைச்ச காரியம்லாம் நடக்குமா? யார் சொன்ன? எல்லாரும் சொல்றாங்க. அது ஒரு முறை, அதெல்லாம் உனக்கு புரியாது. ஆமாமாமா, முறை தான். அந்த முறையை ஒரு வகையில் ரெண்டு பண்ண நேரம் தான் ஆச்சு. என்ன சொல்ற? உனக்கு கூப்பிடுறது அப்போ எடுத்து போட்டேன், அது இன்னொரு பொம்பளை மேல விழுந்துருச்சு. சமாளிக்கிறத இன்னொரு பூ எடுத்து போட்டு கண்ணத்தை போட்டுட்டேன். அதுவே ஒரு முறையாயிடுச்சு. இது பார், இது கூட அப்படித
யாரோ ஒருத்தன் லவரை கூப்பிடுறதுக்காக கை தட்டி இருக்கான். அதுவே கடைசியில ஒரு முறையாயிடுச்சு. இப்படி எல்லாம் பேசாத, சாமி குத்தம் ஆயிடும். அதெல்லாம் ஒரு குத்தமும் ஆகாது. எல்லா முறையும் எல்லா சம்பிரதாயமும் நாமளா உருவாக்குனதுதான். எல்லா சாஸ்திரமும் நம்மளா வச்சுக்கிட்டு தான். இது என்ன? இது கயிறு. கழுத்துல கட்டினா? கழுத்துல கட்டினா தாலி. இதைய கையில கட்டினா? கையில கட்டினா கயிறுதான். கழுத்துல கட்டினா தாலி, மனசால நம்பி கையில கட்டினாலும் தாலிதான். உடம்புல எங்க ஒட்டிக்கிட்டு இருந்தா என்ன? தாலி நினைச்சா தாலிதான். கட்டட்டுமா? பாரு, பயந்துட்ட. அப்ப நீ நம்பிட்ட. என்னடா லைட்டு கூட போட உட்காந்துருக்க? இந்த சாப்பிடு.
என்னாச்சுடா? ஏய் சொல்றா, என்னாச்சு? அந்த புள்ளைய பார்த்தேன். யார? எங்க பார்த்த? புவனா கடை தெருவில் வச்சு பார்த்தேன். கையில குழந்தையோட போயிட்டு இருக்க. அவங்கவங்களுக்கு அங்கங்க வாழ்க்கை முக்கியம். நான் தான் அதிகமா எதிர்பார்த்துட்டேன். என்னடா கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க? அரண்டவங்களுக்கு இரண்டு தலை பேங்கிற மாதிரி. அவங்க கையில குழந்தை இருந்தா அது அவங்க குழந்தையா? அது அவங்க அக்கா குழந்தை. அக்கா அஞ்சு தடவை கல்யாணம் தள்ளி வச்சிருக்கேன். எத்தனை தடவை சாவுல தப்பிச்சு வந்திருக்கா தெரியுமா? அவன் உனக்காக தான் காத்துட்டு இருக்க. என்னன்னு சொல்றேன், எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கேன். கூடா போய் பாடுற. என்னாச்சுரா? என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டேன்னு நான் போய் பார்ப்பேன். நானே கையில கத்தியோட சுத்திக்கிட்டு இருக்கேன். எப்ப குத்திட்டு எப்ப உள்ள போவேன்னு எனக்கே தெரியலன்னு. பண்ணாத தப்புக்கு 7 வருஷம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப நான் அடுத்து பண்ண போற காரியத்துக்கு எத்தனை வருஷம் தெரியலன்னு. வேணா அவளை கிட்டோம். அப்ப அவளுக்கு என்னதான்டா முடிவு? முடிவெல்லாம் மாறிடும்ங்க. இந்த பசங்க மாறல, அதே மாதிரி எல்லாம் சரியாயிடும். காலை எல்லாத்தையும் மாத்தி விட்டுருங்க. பயணிகள் கவனத்திற்கு, தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி மார்க்கமாக சென்னை எழும்பூர் வரை செல்லும் ராக்போர்ட் விரைவு வண்டி இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும். நீங்க போங்க. யா பாய் கியூ மாங்கியோ பேக் மேன் குட் பி நே. अरे इसमें क्या ढूंढते हो? हम क्या चोर है? अरे गुजराती को क्यों ऐसा परेशान कर रहा है? ये तुम लोग का आदत हो गया। अच्छा पूरा देख लेना, अब मैं जा सकता हूँ? अंदर बैग उड़ गए मैं काना है। अरे क्यों भाई? सर नहीं पोंगे सर, आज किसका चेहरा देखा पता नहीं। हाँ देखे देखो सर, तो क्या मिलेगा सर? अरे खाना रखा हूँ बस, एक गुजराती का इंसान कर देखा। என்ன சார் டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? எங்க போறீங்க? இல்ல எங்க போறீங்கன்னு கேட்டேன். சென்னை. ஆ சரி சார். என்னையா சரகுது? எங்க இருந்து வாங்கின இந்த கர்மத்தை? நீங்க சொன்ன கடை தானே, நானும் சூப்பர் தானே போயிட்டு வந்தேன். இத்தனை ரவுண்ட் அடிச்சாச்சு சூட ஏற மாட்டேங்குது. ஏப்பா என்ன டீயா கொடுத்த சுடலேங்கிறாரு. ட்ரிங்க்ஸ் கிடைக்குமா? அதெல்லாம் எங்க கிடைக்காது சார். எவ்வளவு சார் வேணும்? ஓ இதான் டென்ஷனா? நடக்கட்டும் நடக்கட்டும்.
மினிஸ்டர் மர்டர் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா சார். சார் சார் வெளியே வாங்க சார். யார் யார்? நாங்க தான் சார். நாங்க தான் யார்? எங்க நாங்க தாங்க நிக்கிறோம், வெளியில வாங்க. ஒரு பிரச்சனை இல்ல சார், வாங்க சார். அவனை பிடிச்சிக்கலாம். அவன் குடிச்சிட்டான் சார், வாங்க சார். ஏதோ பெருசா புடிச்ச மாதிரி பேசுறீங்கள, உங்களெல்லாம் நம்மள பொறுத்து வச்சிருக்காங்க. சபைக்கு போனா தான் வேட்டி உருவாங்கன்னு நடுவழியிலே உருவிட்டாங்க. பார்த்து போடுறா கம்னாட்டி. சார் ஆள் எப்படி இருந்தா சார்? உங்களால பார்த்தா அடையாளம் சொல்ல முடியுமா சார்? கத்தியோட ஆள் குத்த வரும்போது ஹைட் வெட்டி அளவா பார்த்துட்டு இருக்க முடியும். நான் போலீஸ் கால எடுத்துட்டு இருக்கேன். போயா கோட்டை விட்டு கேள்வி கேக்குறீங்க? கண்டுபிடிச்சு ஆளை கொண்டு வந்து எவனால நிறுத்தி கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறேன். என் வீட்டு நாய் அனுப்பிச்சிருந்தா கூட இந்நேரம் மோப்ப முடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். இனிமே ஏதாவது கேட்கறதா இருந்தா ஆளை புடிச்சிட்டு வந்து கேளு. பாப்பா நீ அது பார்த்து புடியா. நாலு செவத்துக்குள்ள இருந்ததுன்னா நானும் உன்ன மாதிரி வைராகியமா இருந்திருப்பேன். என்ன பண்ண சொல்ற? எல்லாம் மாறி போச்சு. அப்பாவோட சாவு, தங்கச்சியோட கல்யாணம், வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம், இதெல்லாம் தான் நான் மாத்திருச்சு. தப்பா நினைச்சுக்காதரா. சாரிடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பரவாயில்ல. ஏய் உனக்கு எத்தனை பசங்கடா? ரெண்டு பேர்ரா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏய் மாப்பிள்ள, போனா பாத்தியாடா? ஏழு வருஷம் நான் ஜெயில இருந்தப்ப போனா பாக்கலங்கிறது ஒரு விஷயம் இல்லடா. வெளில வந்து ஏழு நாள் ஆச்சு, இன்னும் நீ அவளை பாக்கலனா அவ தாங்க மாட்டாடா. நீ அவ கூட வாழ்றியோ வாழலையோ, ஆனா அவன் மனசுல என்ன இருக்குன்னு அவகிட்ட போய் சொல்ற, அதாவது அவளுக்கு நிம்மதியை கொடுக்கும்ல. அவ உனக்காக தாண்டா காத்துட்டு இருக்கா. போடா போய் பாரு. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிடறேன். சரி நீ கிளம்பு, ரொம்ப நேரம் நீ இங்க இருக்க வேண்டாம். இப்போ போடா. சொல்றது ஆமா ஆமா மறதி யாருக்கு? உன்னாலதான். ஆமா நிஜமாதான், என்னால முடியாதுப்பா. ஐயோ இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல. யாரு? ஆமா ரொம்ப துணிச்சல்தான். ஓ நீ அங்க போயிட்டியா?
வீடு முழுக்க குத்து விளக்கா இருக்கே. நம்ம பொண்ணு ஒரு வீட்டுக்கு எப்ப விளக்கேத்த போவான்னு எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. யாருக்கு தெரியணும் என்னோட நம்பிக்கையும் நினைப்போம். நான் கல்யாணம் பண்ணிக்கலையா, ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி புலம்பிட்டு இருக்கேனா. சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாமே நாம வச்சுக்கிட்டதுதான், நம்ம சௌகரியத்துக்கு தான். கழுத்துல கட்டினதான் தாலியா, உடம்புல எங்க விட்டுட்டு இருந்தா என்ன, கையில கட்டினாலும் அது தாலிதான். புரிய வைக்கணும், என் புருஷன் ஜெயில இருக்கான், அவன் இத்தனை வருஷம் கழிச்சு வருவான், வந்து எனக்காக நிப்பான். எனக்கு தெரியும் நீ வருவேன்னு, எனக்கு தெரியும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன் தெரியுமா. திரும்பி பார்க்கும்போது என் முன்னாடி வந்து நிப்ப, நான் பாப்ப, எனக்கு தெரியும். முடிவு ஒரு நியாயம் தான், ஒரு தர்மம் தான், அவன் சாகணும். அவன் செத்துட்டான்னா எல்லாம் முடிஞ்சு போச்சா? நாட்டில் வர மாதிரி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்காவாசே, அவனையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஜனங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. அவன் போயிட்டான்னா அவன் இடத்துக்கு இன்னொருத்த வரப்போறான். இப்போ நீ ஜெயிலிருந்து வந்தப்ப அவன் செத்துருந்தான்னு வையே, அவன் கல்லறி பாபா இடிச்சுட்டு இருந்திருப்ப. வேண்டாப்பா, அவனை மாதிரி ஆளுங்களை அப்படி விட்டுட்டான், நாட்டையே கல்லறி ஆக்கிடுவாங்கண்ணே. அவன் செத்து அவன் இடத்துக்கு இன்னொருத்த வருவான்னு சொன்னீங்களே, நான் செத்தன் இடத்துக்கு இன்னொருத்த வரமாட்டானா? கெட்ட மட்டும்தான் வந்துட்டு இருப்பானா? ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அவனை மாதிரி இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி எங்கேயாவது ஒருத்தர் இருப்பான், வருவான்னு தெரியணும், அந்த பயம் இருக்கணும். என் காலில் தட்டின ஒரு கல், என் காலில் குத்தின ஒரு முள், நான் தூக்கி தூரம் போடுறேன். என் கண்ணில் பார்த்து என்னால் விட்டுட்டு போக முடியாது. என் இடத்த நான் சுத்தம் பண்றேன், அவ்வளவுதான். உன் வாழ்க்கை முக்கியட, உன்னை பழைய மாதிரி வச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அங்கெல்லாம் இருக்கோம், புகழா இருக்கா? 7 வருஷம் வாழ்க்கை போச்சேடா. 7 வருஷம் அவன் வாழ்ந்துட்டானே, இனிமே ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட அவன் உயிரோட இருக்க கூடாது. இங்க புதுசா ஒரு விதை விழணும்னா முதல்ல எல்லாத்தையும் சுத்த பண்ணி ஆகணும். நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன், அவ்வளவுதான். சந்தேகப்படுற மாதிரி
என்னாச்சு? அங்க பாருங்க, ஸ்டேஜோட படிக்கட்டு உடஞ்சு பாத்தீங்க. தலைவர் ஒரே டென்ஷனா இருக்காரு, அதனால புரோகிராம் கேன்சல். தலைவர் கஜா ஆபீஸ் போயிட்டு இருக்காரு. படிக்கட்டு அவமானப்படுத்துறதுக்குனே இருக்கீங்களா? எவனாவது மேல வந்தீங்க தொலைச்சு விடுவான். இல்ல பத்து பத்து நிமிஷத்துல அந்த படிக்கட்டு இங்க இருக்கணும், புரியுதா? ரொம்ப டென்ஷனா இருக்காரு, போய் சமாதானப்படுத்துங்க. தம்பி, நான் தான் ஏன் மாட்டேன். நீங்க பண்ண தப்புக்கு எல்லாம் என்ன வாங்கி கட்ட வைங்க? சொன்னா கேளுங்க தம்பி. வாங்க தம்பி. கிளங்காத பயிலுவா, அவமானப்படுத்துறதுக்குன்னு இருக்காருங்க. கூப்பிட்டு வச்சு கூட்டத்துல அவமானப்படுத்திட்டாங்க. அவன் நாட்டி போயலாம். தலைவர் வர அவர் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு, மேல கொலைய விழுந்தாலும் நாம்ப மாட்டப்பா. Oh!
இந்த ஒட்டுமொத்த ஜனங்க தானே உன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. விட்டுற இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் உன்னை உசுரோட விட சொல்லு. உனக்காக ஒரு ஓட்டுங்கிறது விழட்டும். விட்டுற கேளு. இந்த ஜனங்கள்ல யாராவது ஒருத்தன் நீ கை தூக்கி விட்டுருந்தா உனக்காக யாராவது ஒருத்தன் கை தூக்கி இருப்பான். இந்த ஜனங்களுக்காக நீ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிருந்தா உனக்காக யாராவது ஒரு அடி வச்சிருப்பான். இந்த ஜனங்களுக்காக நீ ஒரு குரல் கொடுத்திருந்தா உனக்காக யாராவது ஒருத்தன் குரல் கொடுத்திருப்பான். டைம் முடிச்சு போச்சு. யார் பண்ணது? யாரையா பண்ணது? இத்தனை பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, யார் பேச மாட்டேங்கிறீங்க? யார் பண்ணது இத? உங்க மிடிச்சது தானே அது? யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிற? யாராவது சொல்லுங்க, யார் பண்ணது?
சொல்லுங்கயா. செத்து தொலைஞ்ச சரியான சாப்பிடா. ஏய் சொல்லு, யார் பண்ணது இது? யாரையா பண்ணது? எவட்டா சொல்லுவான், ஒருத்தனும் வாய திறக்க மாட்டேன். பேசுங்கயா, இப்பதானே நடந்தது. யார் பண்ணது? நீ சொல்லுவியா? நீ பாத்தியா? போர்ட்டு கேஸ் அழுவியா? முடியாது இல்ல, முடியடிச்சு வர போடா. பயா, ஏய் கிளியர் பண்ணுத, வேடிக்கை பார்க்காத. ஏய் போயிட்டே இருக்கியா, நிக்காத, போ. ஏய் பயா, ஏய் தகுந்த சாட்சியங்களோ தடயங்களோ இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. உலகம் உனது பேரை சொல்ல வெற்றி சங்க